பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல இப்ப நம்ம பார்க்க போறது சம்பா கோதுமை தேங்காய் தோசை. சம்பா கோதுமை தேங்காய் தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள் சம்பா கோதுமை, தேங்காய் துருவல், எண்ணெய், இந்துப்பு. இப்போ சம்பா கோதுமை தேங்காய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சம்பா அந்த கோதுமை இருக்கு இல்லைங்களா, இது வந்து டயட் இருக்கிறவங்க, உடம்பு ஒல்லியானோன்றவங்க, டெய்லி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி கோதுமையோட சம்பா கோதுமையில் சத்து அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம தோசையை சாதாரணமாக மாவை தோசை மா அதாவது கோதுமை மாவை போட்டு தோசை மாவு மாதிரி கலந்து தோசை சுட்டு சாப்பிடுவோம், கோதுமை தோசை தான். ஆனால் நம்ம இன்றைக்கி ஊற வச்சுட்டு அது கூட தேங்காவை போட்டு அரைச்சி தோசை சுட போகிறோம். அது இனிப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம காரத்துக்கும் சட்னி தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த சம்பா கோதுமையை வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கழுவிட்டு ஊற வைங்க, அந்த தண்ணியை ஊற்றி அரைங்க. அந்த தண்ணியில் தான் சத்து இருக்கும், அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அரைங்க, அதாவது தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட வந்து தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நைஸாகவே அரைங்க, ரொம்ப குறைன்னு வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இது நம்ம தோலும் வேஸ்ட் ஆகாத, தோலில் தான் சத்து நிறையா இருக்குது. இப்படியே அரைச்சி நம்ம செய்கிறதுனால அந்த உமி வந்து ஜலிச்சுட்டு உமி எடுத்துருவாங்க இல்லைங்களா மாவாக வாங்கும்போது, அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாது. இந்த தோலோடு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த தோல் கொஞ்சம் நர நர நிற்க தான் செய்யும், ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ தோசைக்கல் சூடு பண்ணிட்டு தோசை ஊற்றிடலாம். அதாவது சம்பா கோதுமைன்றது ரொம்ப சத்தானது. கோதுமை வந்து உடம்பு வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிடுவோம், சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா வெங்காயம் போட்டு அந்த கோதுமை மாவில் தோசை ஊற்றி சாப்பிடுவோம். நம்ம சம்பா கோதுமை சேர்த்துருக்கோம், சம்பா கோதுமையில் அதிக அளவு சத்து இருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி தோசையாக அதாவது இந்த மாதிரி தோசை சுட்டுட்டு நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா மேலே நாட்டு சக்கரை போட்டும் அதாவது இனிப்பாகவும் சாப்பிட்லாம், காரமாகவும் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த கோதுமையை இப்படி ஊற்றிக்கலாம்.
அரிசி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்த பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த மாவில் வந்து நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், இதை மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு கூட ஒரு அடை மாதிரி, இல்லை ஊத்தப்பம் மாதிரி அந்த மாதிரி கூட செஞ்சு தரலாம். ஏன்னா இது பசங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. இன்னும் ஹெல்த்தியாக, இன்னும் நல்ல சத்தானதாக இருக்கணும், நம்ம பசங்கள்லாம் காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கேரட் துருவி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டோ நம்ம தோசை சுட்டு செய்யலாம். இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இல்லைங்களா, நீங்கள் இதை தனியாக எடுத்து சட்னி சாம்பார் அது தோட்டம் சாப்பிட்லாம். பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி மேலே அப்படியே தூவிக்கோங்க. தூவிட்டு இதை ரோல் பண்ணியும் கொடுங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்து வச்சு பசங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாரம்பரிய சமையலில் சம்பா கோதுமை தேங்காய் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன்.